ஐன்ஸ்டைன் பொறியியல் கல்லூரியில் ஆண்டு விழா நடைபெற்றது. சீதப்பர்பநல்லூர் ஐன்ஸ்டைன் பொறியியல் கல்லூரியின் 18வது மற்றும் ஐன்ஸ்டைன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் 5ஆம் ஆண்டு விழா கல்லூரி வளாகத்தில் உள்ள சந்தன குமார பாண்டியர் அரங்கத்தில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு கல்லூரியின் நிர்வாக அறங்காவலர் மதிவாணன் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டார். கல்லூரி தலைவர் பேராசிரியர் அமுதவாணன் மற்றும் கல்லூரியின் செயல் பேராசிரியர் எழில்வாணன் ஆகியோர் முன்னிலை வகித்தார்கள். பொறியியல் கல்லூரி முதல்வர் முனைவர் வேலாயுதம் அறிமுக உரை நிகழ்த்தினார். கல்லூரியின் நிர்வாக அறங்காவலர் மதிவாணன் தலைமை உரை ஆற்றினார். விழாவில் கல்லூரியின் தலைமை பேராசிரியர் அமுதவாணன் மற்றும் கல்லூரியின் செயலர் பேராசிரியர் எழில்வாணன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள். கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் முனைவர் முருகேசன் சிறப்புரையாற்றினார். விழாவில் இயந்திரவியல் துறை இறுதியாண்டு மாணவர் முத்துக்குமார் வரவேற்புரை நிகழ்த்தினார். கொரோனா காலத்தில் மாணவர்களின் மறக்கப்பட்ட வாழ்க்கை குறித்து கணிப்பொறியியல் துறை இறுதியாண்டு மாணவர் சுரேஷ் சிறப்பாக பேசி அனைவரின் மனதை தொட்டார். இயற்பியல் துறை 2ஆம் ஆண்டு மாணவி ஸ்வீட்டி சிங்கப்பெண் எனும் தலைப்பில் பெண்களின் எதிர்காலம் குறித்து ஊக்கமான மற்றும் உற்சாகமான கருத்துக்களை கூறி அனைவரது பாராட்டை பெற்றார். வணிகவியல் துறை இறுதியாண்டு மாணவர் சுபிலன் சமுதாய மேம்பாட்டிற்கு ஆண்மகனின் தலையாய கடமைகள் குறித்து அருமையாக பேசினார். கணிப்பொறியியல் துறை 1ஆம் ஆண்டு மாணவி தவ்ஃபிகா அஃப்ரின் இளைய சமுதாயத்தின் கனவு எனும் தலைப்பில் சிறப்பாக பேசினார். இறுதியில் வேதியியல் துறை 2ஆம் ஆண்டு மாணவி மோனிகா நன்றி கூறினார். ஆண்டு விழாவில் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. பொறியியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் வேலாயுதம் மற்றும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் முருகேசன் அவர்களின் வழிகாட்டுதலின்படி இரு கல்லூரிகளின் கணிப்பொறியியல் துறை தலைவர்கள் முனைவர் ரேவதி மற்றும் பேராசிரியர் செண்பக பிரியா கல்லூரி பேராசிரியர்களும் இவ்விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் சிறப்பாக செய்திருந்தனர்.